வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பொலிட்டிக்கல் கன் பேசுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த வேல் ரத யாத்திரை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வேல் ரத யாத்திரை வந்துச்சு? இதை வந்து நான் ஒரு இதில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒரு கருத்து முன் வச்சார். என்னென்னா, இது நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவன் அவர்கள், வீரமணி அவர்கள், அதாவது சுருக்கமாக சொல்லுவோம்னா திராவிட கழகங்களை சார்ந்தவர்கள். ஏன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நீ கொஞ்சம் சுருக்கமாக யோசிச்சுப்பார் இந்த விஷயத்தை, ரொம்பலாம் பெருசெல்லாம் போவாத, மூளை குழம்பிடும் அப்படின்னாரு. இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது ஒன்றரை இடத்துல இருந்துச்சு, ஏதாவது கன்னியாகுமரி சைடில் பிரச்சனைகள் இருந்துச்சு அங்கே இருந்தாங்க, வேறு ஒரு சில இடங்களில் மத பிரச்சனைகள் இருந்துச்சு டெல்டா சைடில் அங்கே இருந்தாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேற எங்கேயா பிஜேபி இருந்துச்சா? ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வேல் ரத யாத்திரைங்கிறத வந்து தமிழக அரசு விதித்திருந்த தடையை மீறி அவங்க வேல் ரத யாத்திரை நடத்துகிறாங்க. வழியில் அவங்களை கைது செய்யலாம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் யாத்திரை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு வந்து அது வெற்றியாக தானே போய் முடியுது. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படி யோசித்து பார்த்தா, அவரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, திருமாவளவன், வீரமணி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட இந்து மதம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது தவறில்ல, அது அவங்களோட கருத்து சுதந்திரம். ஆனால் அந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது தெரியுமா? இந்த பக்கம் இன்னொரு குரூப்பு இந்து மதம் அப்படிங்கிறத வச்சு அரசியல் செய்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. ஆனால் அதுவும் தவறுன்னு சொல்ல வரல, அது அவங்களோட அரசியல், இது இவங்களோட அரசியல். ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, இவங்க இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் அதை வச்சு அவங்க வந்து லாபம் தேடிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? இன்னிய வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய யாத்திரை அப்படிங்கிறது வந்து மத ரீதியாக நடந்திருக்கும், ஆனால் மத ரீதியான அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து யாத்திரை நடந்திருக்கா? என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? நான் மத ரீதியான யாத்திரை நடத்துகிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, யாத்திரை எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் மத ரீதியான அரசியல் யாத்திரை தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் நடந்திருக்கிறதா? என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? இந்த கேள்வி புரிஞ்சவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஆனால் இன்றைக்கி இந்த யாத்திரை நடக்குது, அதற்கு காரணம் திராவிட கழகங்களும் மற்றும் அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகள் நபர்கள் அவங்க தான். தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த விஷயங்களை வந்து நோண்டி இழுத்து அவங்கள வளர வைக்கிறீங்க பிஜேபி கட்சிகளை? எனக்கு அது வந்து இப்போ இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு இன்னி வரை புரியலை. நான் இந்த டயலாக தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க பண்ணுறத வந்து முழுக்க முழுக்க பிஜேபியை வளர்க்கிறது. அப்போ அவங்க ஏன் அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான் புரியலை. இப்போ இந்த பக்கம் இந்த வேல் யாத்திரைங்கிறது வந்து நீ என்ன சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்டு போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பர் கூட்டம் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க பண்ண ஒரு சில விஷயம் சம்மந்தமே இல்லாமல் வந்து இங்கே அரசியலாக்கப்படுது. நான் சொல்ல வர்றது புரியுதியா? இது வந்து அரசியல் லாபமாக அவங்களுக்கு அது போய் முடியுது. அவங்க வந்து மதம் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து இருக்கிற எல்லா மதத்தையும் திட்டிகிட்டு உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே வராது. இவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் திட்டும்போது என்னாகுது, அந்த பிரச்சனை அப்படியே வந்து என்னாகுது, ஒரு அரசியல் லாபமாக மாற்றப்படுகிறது. இது புரியாமல் இன்னும் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஆனால் இங்கே யாருக்கும் அது புரிய மாட்டேக்கு, தெரியலை. எல்லாட்டி இது எல்லாமே வந்து கூட்டு சதியாங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி விவாதத்தில் கூட சொல்கிறாங்க, இந்த பக்கம் நீ தொட்டிலுக்கல், இந்த பக்கம் நான் இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மாதிரி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிப்பட்ட எந்த விஷயங்களுமே நடக்கலை. ஆனால் இப்போ நடக்கிறதுக்கான காரணம் என்ன? மக்கள் நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். உங்களை எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து குழப்பத்திலேயே வச்சு உங்களை வந்து எதுவுமே சிந்திக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சிந்திக்காமல் இருந்துக்கிட்டே இருக்காங்க.